ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு அமேஸ் அப்ளிகேஷன் சேனலை பாருங்கள். வணக்கம். சாம்சங் மொபைலில் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் கால் லாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கால் லாகில் மேலே இருக்க இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸில் தேர்ட் ஆப்ஷன் ரெக்கார்டிங் கால்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷன் ஆட்டோ ரெக்கார்டிங், இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்க இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கால் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் நமக்கு தேவையான மாதிரி நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் நம்பர்ஸ், அதாவது நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர், நம்ம காண்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லாத புது அன்னோன் நம்பர், இப்படி எந்த நம்பராக இருந்தாலும் எல்லா நம்பருமே ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆல் நம்பர்ஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எல்லா நம்பர்ஸும் ரெக்கார்ட் ஆக தேவையில்லை, என்னோடய ஃபோனுக்கு வர புது அன்னோன் நம்பர் மட்டும் ரெக்கார்ட் ஆனால் போதும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் அன்சேவ்டு நம்பர்ஸை செல் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஃபோனில் சேவ் ஆகாத புது அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்தால் மட்டும் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த அன்சேவ்டு நம்பர்ஸ் ஆப்ஷனை செல் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸுமே தேவையில்லை, எனக்கு தேவைப்படுற ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் கால் ரெக்கார்ட் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த செலக்டட் நம்பர்ஸ் ஆப்ஷனை செல் பண்ணிக்கோங்க. செல் பண்ணிட்டு கீழே ஆட்டோ ரெக்கார்ட் நம்பர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே ரீசெண்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ ரீசெண்ட் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் லாக் ஓப்பன் ஆகும். ஸோ கால் லாக்லேருந்து ரீசெண்ட் காண்டாக்டை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் காண்டாக்டாக இருக்கும், உங்களுக்கு தேவையான காண்டாக்டில் வந்து உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ செல் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஸ்டெப் நான் பேக் வரேன். நீங்கள் கால் பேசி முடித்த உடனே இந்த ரெக்கார்டான கால்ஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செல் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த ஆப்ஷன்லாம் தேவையில்லை, நோட்டிஃபிகேஷன் பேனலில் ரெக்கார்ட் பண்ண கால்ஸ்லாம் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு டேர்ன் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் பண்ண கால்ஸ்லாம் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டில் ரெக்கார்டர் கால்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது எங்கே சேவ் ஆகியிருக்கும் அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் கால் அப்படின்னு ஒரு தனி ஃபோல்டர் க்ரியேட் ஆகியிருக்கும், அந்த கால் ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண கால்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சேவ் ஆகியிருக்கும். நீங்கள் எங்கே இருந்தும் மேனுவலாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.